ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்தது அப்படின்னா, டிக்கெட் டு ஃபினாலே, டிக்கெட் டு ஃபினாலோட ஃபைனல் டாஸ்க் வந்துட்டாங்க. இதை வச்சே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க கெஸ் பண்றோம் சோம் தான் வின்னர். சோம் வந்து நிறைய டஃப், அமைதியாவே இருந்தவங்க வந்து சாதிப்பாங்கன்றதுக்கு ஒரு அர்த்தமா சோம எடுத்துக்கலாம். அமைதியா இருந்தாருன்னா கொஞ்சம் நக்கல்கள் இருந்தது, எந்த டாஸ்க்லயுமே அவரோட ஃபுல் எஃபர்ட் போடல, கேப்டன் டாஸ்க்ல வந்தியும் வந்து வின் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப லக்கியான டிக்கெட் தான் சொல்லணும். ஸோ எஃபர்ட் இருந்துச்சு, நிறைய டாஸ்க்ல நம்மளும் பார்த்தோம், நேத்து டாஸ்க்ல பார்த்தோம். ஸோ பாத்தீங்களா எப்படி சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைச்சுப்போம், ஆரம்பிக்கிறது படி யாரி வின் பண்ணா நல்லா இருக்கும் யான்னு நினைச்சிருப்போம் கண்டிப்பா நினைச்சிருப்போம் ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன நினைச்சிப்போம், டாஸ்க் போக போக பாலா வின் பண்ண நல்லா இருக்கும். அடுத்து போக போக என்ன நினைச்சிப்போம், ரியோ வின் பண்ண நல்லா இருக்கும். அடுத்து என்ன நினைச்சிருப்போம், ரம்யா வின் பண்ண நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்களா யார் வின் பண்ணாலும் நல்லா இருக்காது, சோம் தான் வின் பண்ணிருக்காரு. நாளைக்கு உங்களுக்கு தெரியும், நாளைக்கு கொடுப்பாங்க டிக்கெட் ஃபைனல் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க பாருங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம். இன்னைக்கு வந்து பாட்டு முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா வந்துட்டு டாஸ்க், என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அந்த டாஸ்கோட கண்டினியூவேஷன். தற்காலிகம் நிறுத்தினாருங்க இல்லையா, ஸோ வந்து டாஸ்கோட கண்டினியூவேஷன். என்ன ஆச்சு அந்த டாஸ்க்ல, என்ன நடந்தது, என்னெல்லாம் பேசினாங்க, யாரை பத்தி இன்னுமே நெகட்டிவிட்டியா இருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. எல்லாமே நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே நம்ம சொல்றதுக்கு டைம் நமக்கும் இருக்காது, பார்க்க உங்களுக்கும் பொறுமை இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்டவங்களை மட்டும் வச்சு பேசலாம் சரிங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ரம்யா எடுத்து பேசலாம். ரம்யா வந்து சொன்னாங்க, அந்த வீட்லயே எனக்கு ஹர்ட் ஆன வார்த்தை வந்து ஆரிக்கிட்டதான் வந்தது அப்படின்னாங்க. ஸோ ரம்யா வந்து இன்னமும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆரியை வந்து அவங்களோட முடிவை வந்து மாத்திக்கவே இல்லை. அவங்க அந்த ஸ்டாண்ட்ல வந்து கரெக்டா வந்து அவங்க இது ஆரி தப்பு, ஆரினா தப்பு, ஆரிக்கு மக்களுக்கு பிடிச்சா எனக்கு இங்க பிடிக்காது அப்படின்ற ஒரு அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்த பாயிண்ட் யாருக்குன்னு பார்க்கும் போது திருப்பி ரம்யாவை பார்க்கலாம். ரம்யா ஏன் பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோமோ 1 பார்த்திருப்பீங்க. ஆரி வந்து நேத்து வந்து அவ்வளோ குறை, அவ்வளோ இது, ஒரு மனுஷங்கிட்ட நிறைய இருக்காதா அப்படின்னு நான் யோசிச்சோம். நாங்கள் நேத்தே முடிவு பண்ணோம், பட் ஆனால் உங்ககிட்ட சொல்லலை. ஸோ கிரீன் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ரெட் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா ஆஜித் ரம்யா சேவ் ஆகும் போதே அந்த ஒரு இது வந்து நமக்கு காமிச்சாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் நேத்தே முடிவு பண்ணோம். ஸோ இதுதான் இப்படி தான் வந்து டாஸ்க் கேரி அவுட் ஆகும், கண்டிப்பாக வந்து ரெட்டுக்கு வந்து மைனஸான இது தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் முதலே முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்படி தான் வந்து கேரி ஆச்சு, அப்படி தான் வந்து பாயிண்ட்டும் தரப்பட்டது. நாங்கள் ஒன்று கேட்குறோம், டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்கை வந்து உங்களுக்கு வந்து மட்டன் தட்டணும்னா ஆரியை மட்டன் தட்டும், அது யாராக இருந்தால் என்ன டிவி கூட நாங்கள் கேட்குறோம், ஆரியை மட்டன் தட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து டாஸ்க்லேயே மட்டன் திட்டு போயிருக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தா நீங்கள் இதுதான் இது பண்ணணும்னா இது வந்து எங்களுக்கு ப்ளஸ் தான் ஆகுது. இன்னுமே அவருக்கு பிடிக்குதா, பிடிக்காதவங்களா பிடிக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு எவ்வளோதான் அடிப்பீங்க, எவ்வளோதான் மெதிப்பீங்க, எவ்வளோதான் வந்து வார்த்தைங்க விட்டா மனசு வலிக்குது அப்படின்னு சொல்றாரு ரியோ. நீங்க எவ்வளவு பேசிருக்கீங்க ரியோ ஆறு இது வரைக்கும். அப்ப அவருக்கான அந்த இதுக்கு அன்சீன்ல நேத்து பாக்குறோம், அவரு வந்து வெளியே உட்காந்துருக்காரு பாத்தீங்கன்னா, வெளியே லிவிங் ஏரியால உட்காந்துருக்காரு. ரியோ வந்து அந்த சைட்ல வந்து அந்த ரியோ சோம் கேபி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து அந்த இடத்துல இருந்து ரியோவோ யாரோ ஒருத்தவங்க இன்சைட் போனாங்க பெட்ரூம் உள்ள. கண்டிப்பா ஒரு ஹாயோ ஒரு பாயோ, என்ன ப்ரோ இங்க உட்காந்துருக்கீங்க உள்ள வாங்க பேச, இதை சொல்றதால ஒன்றும் தேஞ்சு போயிட போறது இல்லைல்ல, ஒன்றும் வந்து நமக்கு வந்து இந்த பிக் பாஸ் டைட்டில் வந்தால் தான் ஆச்சுன்னு இப்போ எல்லாருக்குமே டைட்டில் கொடுக்க முடியாதுங்க. இப்போ எல்லா டிக்கெட்டு ஃபினால எல்லாரும் தான் நல்லா விளையாடினாங்கன்னு சொன்னாங்க பிக் பாஸ், அதுக்குன்னு எல்லாருக்கும் தூக்கி கொடுக்க முடியுமா? முடியாது. உங்களோட நீங்கள் வந்து இதோட உங்களுக்கு லைஃப் கிடையாது, நீங்கள் வெளியே வந்தும் படம் நடிப்பீங்க, வேற எதுனா வந்து எது வேணா பண்ணுவீங்க, எங்களுக்கு அது தெரியும். ஸோ எங்களுக்கு தெரியும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம், பிக் பாஸ்ல வந்தவங்கல்ல, பிக் பாஸ் வந்தேன், நீங்க பிக் பாஸ்லேயே ஒழுங்கா, இவங்க பிக் பாஸ்லேயே ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, இவங்க எப்படி நிஜத்துல இவங்களை நம்பி என்ன பண்றது திங்க் பண்ணுவோம், ஏன்னா நாங்களும் மனுஷன் தானேங்க. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஒரு கட்டசி உங்களுக்கு இல்லை, ஆனா ரியோ இன்னைக்கு உடஞ்சி உட்கார்ந்துருக்கும் போது அவர் வந்து பாலா இப்படிதான் நினைப்பான், இப்படிதான் பண்ணுவான், அதனாலதான் உங்களை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி அந்த பிரேக் முடிஞ்சக்கு அப்புறமே நான் ரியோ சொல்றேன்னு சொன்னாரு. இதுக்கான ஏன் அவர் அப்படி சொன்னாரு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க சொன்னாங்க, அப்ப சொன்னாரு பாலா வந்து ரொம்ப உடஞ்சி உட்கார்ந்துருந்தான்
அதை பார்க்க எனக்கு கஷ்டமா இருந்தது, தம்பி பார்க்க கஷ்டமா இருந்தது. அதனாலதான் தம்பிக்கு வந்து நான் இந்த கிஃப்ட் கொடுத்தேன். அதே மாதிரிதான் ரியோக்கு இப்ப பண்ணாரு. ரியோ என்னதான் வந்து நீங்க இது பண்ணாலும் என்னதான் இது பண்ணாலும் அவருக்கு உங்க மேல சாஃப்ட் கார்னர் இருக்கதான் செய்யுது. ஆனா ஒன்னு சொல்றேன், இல்லதான் பாலா கூட சண்டை போட்டாலும் என்னதான் பாலா பிடிக்கலன்னு ரெஜிஸ்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்ம எடுத்துக்கிறோம், அது எடுத்துக்கிட்டாலும் ஆரிக்கு வந்து பாலா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் என்னைக்குமே இருக்குது. அது வந்து நீங்க வந்து உங்களுக்கு இப்ப புரியுதுனாலும் வெளியே வந்து உங்களுக்கு புரியும் பாருங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னு அப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த டாஸ்க், இந்த டாஸ்க் திருப்பியும் வந்து நம்ம எடுக்கணும்னா இதுல வந்து ரியோ பத்தி பாலா சொன்னது, பாலா சொன்னது பாத்திருப்பீங்க இல்லையா. பாலா சொன்னது என்னன்னா வந்துட்டு இத வந்து ஆரிக்கு நல்லதா சொல்ற மாதிரி இருக்குது, அதே சமயத்துல ஹவுஸ்மேட்ஸ் கெட்டதா சொல்ற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ எப்படின்னா எங்களோட இது வச்சு எங்களோட மூமெண்ட் நாங்க பண்றது பண்றதுன்ட்டு அவங்க பண்ற தப்பெல்லாம் மறைச்சிட்டாங்கன்னு சொன்னார் பாலா. அதுக்கு பாலாக்கு சல்யூட் பண்ணிக்கிறோம் நாங்க இந்த இடத்துல. ஸோ வந்து கரெக்டான விஷயம் தான் அது. அந்த அந்த மாதிரி அந்த பாலாவை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எப்பயும் கத்திக்கிட்டு எப்பயும் சண்டை போட்டு இந்த பாலா எதுக்கு எங்களுக்கு, சரிங்களா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அந்த டாஸ்கோட வின்னர் யானா சோம். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் டிக்கெட் ஃபினால யார் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லீடிங்ல இருக்காரு, அட்மோஸ்ட் லீடிங்ல இருக்கிறாரு. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா 39 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாரு. ஸோ இந்த டாஸ்க் இப்ப நடக்குதுல அந்த ரோப் டாஸ்க் வர அதுக்கு வர. ஸோ அதுக்கப்புறம் இது முடிஞ்சு வந்துட்டு எல்லாரும் வந்து உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. பாலா வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணா. அப்ப ஆரி வந்து டக்குன்னு பாலா கிட்ட என்ன காலையில இருந்து சிரிப்பை காணும் அப்படின்னா, இல்ல நான் எப்பயும் சிரிச்சுதான் இருக்கேன், ஆனால் டாஸ்க் அவர் கொஞ்சம் மழுப்பதான் செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நம்பர் கேம்னாரு. நானும் சொல்லுவேன் நம்பர் கேம் தான், உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு கிரீன் கொடுத்துட்டு யாரை பிடிக்காதோ அவங்களுக்கு ரெட்டு கொடுக்குறீங்க. அப்படி கிடையாது அந்த அந்த டாஸ்க், அதனால வைக்கல. உண்மையாலுமே உங்க மனசுல இருந்து உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுலாம் அர்த்தம் இல்லை, அந்த மனசுல இருந்து நீங்க என்ன நினைச்சீங்க இவ்வளோ நாள் என்ன ஃபாலோ பண்ணீங்கன்றதான் டாஸ்க். இது நம்பர் கேமா தான் எங்களுக்கு வியூவர்ஸ் எங்களுக்கு தெரியுது. சோமுக்கு வந்து அவ்வளோ கோவம் வந்து சாரி நம்பர் கேம் சொன்னதுக்கு. நாங்க சொல்லட்டுமா சோம், உங்க நீங்க இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் ரீசனா இருந்தா நாங்க சொல்லட்டுமா, அப்படி அவர் நம்பர் கேம் ஆடுன்னு நினைச்சிருந்தா உங்களை வந்து வேற பொசிஷனுக்கு மாத்திக்கலாம். ஏன்னா அவங்களால முடியும், எது வேணா பண்ண முடியும். ஏன்னா ஹவுஸ்மேட் தான் டிசைட் பண்றீங்க, நாங்க டிசைட் பண்ணல. சோ அதை நீங்க யோசிச்சே பாக்கல, சோம் வந்து யோசிச்சு பாக்கல. அது யோசிச்சு பார்க்காம வார்த்தையை விட்டுட்டாரு. உடனே ரியோ வந்து அப்படியே ஷாக் ஆகுறாரு. அவராச்சும் அந்த இடத்துல இல்லையே அந்த மாதிரி தெரியலையே, அவர் வந்து அப்ப பேசும்போது நல்லாதான் பேசினாரு, அந்த மாதிரி சொல்லலையே, அவதும் இல்லாம என்ன சொன்னார்னா இவங்க நம்பர் கேம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே மக்கள் கிட்ட இருக்குன்னு. இதுல என்னங்க தப்பு இருக்கு, எங்களுக்கு தப்பா தெரியலையே, ஒருவேளை ஆரி ஃபேனா இருக்கிறதுனால எங்களுக்கு தப்பா தெரியலையான்றது நீங்க தான் சொல்லணும், சரிங்களா. சோ எங்களுக்கு வந்து எந்த விதமும் தப்பா தெரியல, அவர் பண்றது எதுவுமே தப்பா தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த டாபர் அவங்க தான் வந்து எதுவும் பண்ணல இல்லையா, ஃபைனலி டாஸ்க் வச்சுட்டாங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பண்ணியிருந்தா ஸ்ட்ராட்டஜி சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஆரி ஒரு விஷயத்த டிஷர்ட் கழிச்சு தொடச்சதை வந்து நீங்கள் வந்து கிண்டல் பண்ணீங்க, புரியுதுங்களா. ரம்யா பாலா டிஷர்ட்டை கழட்டி கொடு, பாலா வந்து வேற நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, வீடியோவில் சொல்ல முடியாது என்னால். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிண்டல், இந்த மாதிரி ஒரு அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறீங்களே, அதுதாங்க அவருக்கு ப்ளஸ். உங்களுக்கு அது புரியலையா, உங்க கேமை நீங்க யாருமே விளையாடுறதால தான் அவரை அசிங்கப்படுத்துறதுல, அவரை குறை சொல்றதுல, அவரை திட்டுறதுல நீங்க முழுமையை அரங்கெடுத்தினால்தான் நீங்க டவுன் ஆயிட்டு அவர் எங்களுக்கு ஹைட்டா தெரியுதார். அதுதான் கான்செப்ட். நீங்க அதை மறந்தீங்கனாலே நீங்க எல்லாம் ஷைன் ஆவீங்க. அது இன்னுமே பண்ண மாட்டீங்க, டைம் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு நாலு. ஸோ பண்ண மாட்டீங்க, அதை பத்தி எங்களுக்கு பேச்சு இல்லை. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோப் டாஸ்க், ஃபைனல் டாஸ்க் ஆஃப் டிக்கெட் டு ஃபினாலி. நம்மளும் வந்து இவ்வளோ நாள் பார்த்துட்டு வந்துட்டோம், என்னடா இது அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு நைட்டு ஃபுல்லா டாஸ்க் போச்சே, நைட்டு ஃபுல்லா டாஸ்க் போச்சேன்னு கமெண்ட் பண்ணோம். ஸோ சேனல் வந்து நைட்டு ஃபுல்லா தானே, நைட் ஃபுல்லா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ரொம்ப டஃப் தாங்க. நார்மலா வந்து ஒரு ஒரு கட்ட பேகு, அந்த பிக் ஷாப்பர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டை போய் சொல்லுவாங்க, அதை பிடிக்கும் போது அந்த மூங்கில பிடிக்கும் போதே கை வலிச்சிரும், இங்கெல்லாம் வந்து எரியும். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு கயிறு ஒரு சணல்ல யோசிச்சு பாருங்க, சணல் கூட பிடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு, இப்படி ரோப் பண்ணி பிடிச்சிடலாம். ஆனால் இது வந்து ஒரு பெரியது, ஒரு திக்கான ஒரு த்ரெட், ஒரு இது கயிறு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கணும், ப்ளூவில் பிடிக்கணும், அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது ரெட்டுக்கு வைக்கணும், கையை எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிறைய இந்த டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கி தான் இந்த கேமை வச்சாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டே பாலாஜி கையை எடுத்துவிட்டார், எடுத்தாரு, எடுத்தது வந்து சரி ஜென்யூனா, ஆமாம் நான் கையை எடுத்துட்டேன் ஓகேன்னு போயிருந்தா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு ஆரி கிளைம் பண்ணும். நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இப்போ பாலாஜி தப்பு பண்ணார் இல்லையா, இதே ஆரி பண்ணியிருந்தா
கையை எடுத்திருந்தா. அவர் வந்து ரீசெண்டா நான் பாலாஜி கிட்ட ஆர்கியூ பண்ண நான் கையை எடுத்துட்டேன்னு விட்டு வந்துட்டாரு. நானும் யோசனை பண்ணேன், ஆரியா இப்ப கையெடுத்தாரு, அது ஏன் இது பண்ணல, பிடிச்சிட்டு இருக்காரு அப்படி யோசனை பண்ணேன். டக்குன்னு அவரே அந்த யோசனைக்கெல்லாம் ஆளாக்காம, என்னைக்குமே வந்து நம்ம ஆரி வந்து நம்ம எந்த யோசனைக்கும் ஆளாக்க மாட்டாருங்க. ஹீ இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எந்த தப்புனாலும் தப்பா நான் பண்றேன்னா தப்பு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு கை எடுத்துட்டு வந்தாரு. கண்டிப்பா வந்து இந்த இடத்துல அவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா எவ்வளவு பேர் ரியோ விட்டாரு, கேபி விட்டாங்க, எவ்வளவு பேர் வந்தாங்கங்க, உடனே ஆரி மட்டும்தான் கை எடுத்த உடனே வெளியே வந்தாரு. ஸோ அதுதான் அவரை ஹைட்ஸ் கொண்டுவே போயிருக்குது. ஆனா உங்களுக்கு வந்து புரியாது, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் நாங்கள் ஆள் இல்லை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்க், ஹெவியான டாஸ்க் போயிட்டு இருந்தது. அப்படியே ஒவ்வொருத்தரும் எல்லாம் விட்டாங்க. இதுக்கு நடுவில் பாலா காரிக்கும் சண்டை, சண்டை நடந்தா என்ன நடக்கும், அடுத்து போய் கூட்டிக்கிட்டாங்க, இதான் நடந்தது. ஸோ அதை பத்தி நம்ம ரொம்ப பேசிக்க வேணாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ரியோ பயங்கர டென்ஷன் ஆனாரு. ஏன் ரியோ டென்ஷன் ஆகணும், இதுல என்ன இருக்கு, ஒரு கேம் தானே, நீங்க எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க, இது ஒரு கேம் தானே, கேமா பார்க்காம ஏன் கேமா பார்க்க ஏன் எப்படி பண்றாங்க அப்படின்னீங்க. இப்ப பாத்தீங்களா, நீங்களே உங்க குரூப் இதுல தெரியுது, உங்க குரூப் இசம் இன்னும் இருக்கு அந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலா இருந்தது பார்க்கவே. இவ்வளோ நாள் குரூப் இசம் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க, அதை பாசிட்டிவ்னு வேற கொடுக்குறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, இவங்க பண்றதே புரிய மாட்டேது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து என்ன நினச்சி கேட்டிங்கன்னா, ஃபைனல் 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 ஸ்ட்ரெச்சு யாருக்கு யாருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரம்யாக்கும் சிவானிக்கும் பார்த்துருப்பீங்க, சிங்கப்பெண்ணை பாட்டெலாம் பார்த்துருப்பீங்க. அம்மா தெளிவ் நல்லா ரொம்ப கஷ்டம்தான், ரொம்பவே கஷ்டம், பேக் வலிக்கும், கை வலிக்கும், ஷோல்டர் பெயின் வரும், ரொம்ப கஷ்டம். அது ரெட்டுக்கு போக சொல்லிட்டாரு. ரெட்டுக்கு போயிட்ட உடனே வந்து ஹைட்டு நம்ம முடிஞ்சாலும் பிடிக்கணும், கையை லூஸ் விட்டாலும் போச்சு, கையை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, கையெறியும் கையும் மாத்த முடியாது, கையை எடுக்க கூடாது. ரொம்ப டஃப்பான டாஸ்க் தான், நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியான டாஸ்க் அங்க இல்ல. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து இன்னும் முடியல, கண்டிப்பா வந்து இது கண்டினியூ தான் ஆகும். நாங்க ஒன்னே சொல்றோம், ரம்யா ஜெயிச்சாலும் சரி சிவானி ஜெயிச்சாலும் சரி யாருக்குமே அந்த டிக்கெட் ஃபினாலே வரப்போறது இல்லை, ஏன்னா ரொம்ப பாயிண்ட் பின்னாடி இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து சோமுக்கு தான் அது கிடைக்க போது, உங்களுக்கு நாளைக்கு எபிசோட்ல தெரிஞ்சிடும் சோமுக்கு தான் கிடைக்கும்ன்றதை, நீங்க நாளைக்கு பாப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரம்யா குஷிவானிக்கு இந்த இடத்துல நம்ம அப்ளாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ரம்யா வந்து இன்னுமே வந்து ரம்யா வந்து நம்ம பாராட்டணும் அப்படின்னா பாராட்டாமல் இருக்கணும் முடிய மாட்டேது, ஏன்னா வந்து அவங்க எஃபர்ட் போடுறதால் பாராட்டுறோம். பட் ஆனால் வந்து உண்மையாலுமே ரம்யா வந்து திருந்திட்டாங்களா, இவங்க ஓகேவா இருக்கிறாங்களா, ஃபிட்டா ஃபைனான்ஸ் போவா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்வேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்னே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ சேஃப் கேம் ஆடி இருந்தா, எவ்வளோ சேஃப் கேம் ஆடி இருந்தா அவங்க ஜெயில் உள்ள போகாம இருந்திருப்பாங்க, புரியுதுங்க அவங்களுக்கு. எவ்வளோ சேஃப் கேம், சிரிச்சு சிரிச்சு இன்னைக்கு சொல்றாங்க, சிரிச்சு சிரிச்சு ஏமாத்துற அப்படின்றாங்க, அந்த சிரிச்சு சிரிச்சு தான் அவங்க இவ்வளோ நேரம் ஏமாத்திட்டு வந்தாங்க, புரியுதுங்களா. ஆரி ஒரு இடத்துல ரூல்ஸ் தப்புனா அப்ப ரம்யா சிரிக்கிறதும் தப்பு தானே, சிரிக்கிறது உங்களோட இதுதான், நாங்க இல்லைன்னு சொல்லு, ஆனா சிரிச்சு சிரிச்சு ஏமாத்தி ஏமாத்தி வந்தீங்களே, அப்ப ரூல்ஸ் பேசி பேசி இவரும் சிரிச்சு சிரிச்சு அப்படியே மழுப்பு மழுப்பு வந்திருக்கலாமே, ஏன் இவர் நேர்மையா இருந்து வந்தா, நேர்மையா இருந்தா தானே எங்களுக்கு பிடிச்சது, சிரிச்சு சிரிச்சதான் உங்களை எங்களுக்கு பிடிக்காம போச்சு. ஸோ இப்படிதான் வந்து போயிட்டு இருக்குது. இதுல யார் ஜெயிச்சாலும் வந்து அவங்க டிக்கெட் ஃபைனல் கண்டிப்பா கிடைக்காது, பட் ஆனா வந்து ஃபைனல்ஸ் போவாங்களான்னா கண்டிப்பா போவாங்க, சான்ஸ் இருக்கு. இந்த வாரம் வந்து எவிக்ஷன் எல்லா பத்தியும் நம்ம நாளைக்கு பேசலாம். ஸோ இந்த ரிவ்யூ வந்து நம்ம ரிவ்யூ முடிச்சுக்கலாம், இந்த வந்து கமெண்ட்ஸ் பார்க்கலாம், சரிங்களா. கமெண்ட்ஸ் பார்க்கலாம், எந்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, நாங்கள் ஏன்னா இவ்வளோ நேரம் இவ்வளோ நிமிஷம் அந்த மனுஷனை வந்து கரைச்சி கொட்டுனீங்க, அப்போல்லாம் அவர் அமைதியாக இருந்தார், டாஸ்க் அப்போ பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க ரம்யா, அதை அவங்க மறந்துட்டாங்கன்றத வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து நமக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்கீழே என்ன நினச்சிருக்காங்க, நம்ம என்ன நினச்சிருக்கோம், என்ன வியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம், சரிங்களா. ஸோ அதில் ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி பேசியிருந்தா நீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிருக்க மாட்டீங்க. யார சொல்றாங்க, ஆரி சொல்றாங்க, ரம்யா சும்மா ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கேன், பாலாஜியே பரவாயில்ல போல, இந்த ரம்யா ஓவரா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ரம்யா ஓவர் ஹெட் வெயிட், ரம்யாவை பார்க்கே பிடிக்கல, எலிமினேட் பண்ணுங்க, பிரபலமான நக்கல் சிரிப்பு தான் நீ போன வாரம் கடைசியா சேவான, கரெக்டு, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், வின் பண்ண நாளைக்கு வந்து டிக்கெட் ஃபினாலே வந்து வின் பண்ணவரோட வருவோம், வின் பண்ணவங்க யாருன்னு வருவோம். இது வந்து சோம் தான் கன்ஃபார்மாக சொல்லலை, சோம் ஜெயிக்கணும், சோம் ஜெயிக்கணும் அஸ் பர் த பாயிண்ட் டேபிள், சோம் ஜெயிக்கணும், பட் எப்படி முடிவு மாறும் தெரியல, ஏன்னா ரெண்டு பேர் ஒரு நைட்டு ஃபுல்லாக நிற்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இல்லையா, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்க போகிறோம். அன்அஃபிஷியல் ஓட்டிங்னா இது மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் நடந்துட்டு வருது, பட் இன்னைக்கு இப்போ நாளைக்கு எப்படி மாறும் நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் நம்ம இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்குறோம்னு சொல்லியிருந்தனால நம்ம வந்து இப்போ இதை பார்க்கலாம். இது படி உங்களுக்கே தெரியும் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸாக இருப்பாங்க, நான் சொல்லி தெரிய வேணாம், ஆரி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியோ, அதுக்கப்புறம் கேபி, சோம், ரம்யா, சிவானி,
பாத்தீங்கன்னா வந்துட்டு ரம்யா ஷிவானி இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் வந்துட்டு எவிக்ஷன் இருக்கும், கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஸோ ஏன் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, சோம் வந்து நம்ம பாயிண்ட் டேபிளில் படி எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால அவர் வந்து கண்டிப்பாக ஃபைனல்ஸில் இருக்க தான் போகிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் நடக்கும். அப்படி இல்லைன்னா ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னு கேப்யூ பண்ணலாம். கேப்யூ பண்ண மாட்டாங்கன்றது ஒரு சைடு எனக்கு தோணுது, அது ஏன்றதுலாம் எனக்கு தெரியல, பட் ஆனால் அப்படி தோணுது. பட் வந்து நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு வந்து பார்ப்போம் யார் தான் வந்து நம்ம நாளைக்கு இந்த நேரம் நம்ம சொல்லிடுவோம் யார் விக்டர்னு. அதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரிவ்யூ முடிச்சுக்கலாம், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பை.